கும்பல் படுகொலைகளை கண்டித்து பல்வேறு கலைத்துறையைச் சேர்ந்த 49 பிரபலங்கள், இவர்களில் திரைப்பட இயக்குனர் மணிரத்னம் அவர்கள், அடூர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள், ஷியாம் பெனகல் அவர்கள், அபர்ணா சென், ராமச்சந்திர குஹா உள்ளிட்டோர் பிரதமருக்கு ஒரு கடிதம் எழுதினார்கள். அந்த கடிதத்தில் நாட்டில் பல்வேறு பகுதிகளில் தலித்துகள், முஸ்லீம்கள், இன்னும் பிற சிறுபான்மையினர் கும்பல் படுகொலை ஆவதை கண்டித்தும் அவர்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார்கள். மேலும் அரசாங்கத்திற்கு எதிராக மாற்றுக்கருத்து சொல்லக்கூடியவர்களை நகர்ப்புற நக்சல்கள் என்றும் தேச விரோதிகள் என்றும் பட்டம் சூட்டுவது ஜனநாயகத்திற்கு அழகல்ல என்றும் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார்கள். பீகார் மாநிலம் முசஃபர் நகர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கறிஞர் வழக்கு தொடுத்து இப்போது இந்த 49 பிரபலங்கள் மீது தேச துரோக வழக்கு சுமத்தப்பட்டிருப்பது உண்மையிலேயே ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய அவமானமாக இருக்கின்றது. காந்தியடிகளுடைய 150வது பிறந்த நாளை நாடு கொண்டாடி கொண்டிருக்கின்றது. ஆங்கிலேயர் ஆட்சியில் இதுபோன்ற கருத்து சுதந்திரம் இல்லாததின் காரணமாக தான் விடுதலைக்காக நாம் பாடுபடுவோம். ஆங்கிலேயர் ஆட்சிக்கு மாற்று கருத்தை சொன்னவர்கள், எதிர்கருத்தை சொன்னவர்கள், அவர்கள் மீதெல்லாம் ரௌலட் சட்டம் பாய்ச்சப்பட்டது. அதேபோல தேச துரோக வழக்கும் அவர்கள் மீது சுமத்தப்பட்டது. அதுபோன்ற ஒரு நிலை சுதந்திரமடைந்து 73 ஆண்டுகள் கழித்த பிறகு இந்தியாவில் இப்போது நிலவி வருவது மிகப்பெரிய அவமானமாக இருக்கின்றது. இந்த 49 பிரபலங்கள் எழுதிய கடிதம் உலக அளவில் இந்தியாவுக்கு அவமானத்தை பெற்று தந்துவிட்டது என்று குறிப்பிடுகிறார்கள். ஆனால் அவர்கள் மீது கருத்து சொன்ன 49 பிரபலங்கள் மீது தேச துரோக வழக்கை பதிந்திருப்பது தான் சர்வதேச அளவில் இந்தியாவினுடைய ஜனநாயக விழுமியங்களுக்கு மிகப்பெரிய ஒரு இழுக்கை ஏற்படுத்தியிருக்கின்றது. உடனடியாக இந்த வழக்கை வாபஸ் பெற வேண்டும் என்று மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன். இந்த 2019 கும்பல் வன்முறைகள் சென்ற ஆண்டை இருந்ததை விட 100 மடங்கு அதிகரித்திருக்கின்றது என்று அம்னெஸ்டி இன்டர்நேஷனல் என்ற சர்வதேச மனித உரிமை நிறுவனம் ஆதாரங்களுடன் புள்ளி விவரங்களுடன் எடுத்து சொல்லியிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இந்த 49 பேர், 49 பிரபலங்கள் கும்பல் படுகொலைகளை கண்டித்து அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று பிரதமருக்கு ஒரு கோரிக்கை கடிதம் எழுதியதற்காக அவர்கள் மீது தேச துரோக வழக்கை சுமத்தியிருப்பது இந்தியா வேகமாக சர்வாதிகாரத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது என்ற அச்சத்தை நாட்டு மக்களுக்கு ஏற்படுத்தியிருக்கின்றது. நீட் தேர்வில் ஆள்மாறாட்டம் செய்த ஒரு மிகப்பெரிய சதி அம்பலமாக இருக்கின்றது. இட்ஸ் ஒன்லி தி டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க் என்று சொல்கிறார்கள். இது ஒரு சிறிய தொடக்கமாக தான் இருக்கின்றது என்ற தகவல் வந்து கொண்டிருக்கின்றது. சிபிசிஐடி காவல்துறையினர் இந்த வழக்கை விசாரித்து கொண்டிருக்கின்றார்கள். நீட் தேர்வு திறமையான மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பு அளிப்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு என்று சொன்னார்கள். நீட் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள், குறிப்பாக தமிழ்நாட்டில் குறிப்பாக பெண் மாணவிகள் எல்லாம் அவர்களுடைய ஆடைகளையெல்லாம் களையக்கூடிய வகையில் மிகப்பெரிய ஒரு பாதுகாப்புடன், அதாவது ஃபுல் ப்ரூஃப் செக்யூரிட்டி என்று சொல்வார்கள்,
எந்த விதமான ஓட்டை உடைசல்களுக்கு இடம் கொடுக்காமல் இந்த தேர்வு நடத்தப்பட்டதாக சொன்னார்கள். ஆனால் இன்று சந்தி சிரிக்கக்கூடிய அளவுக்கு நீட்டினுடைய தேர்வு நடத்தக்கூடிய விதம், அதுவும் குறிப்பாக நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி என்று சொல்லக்கூடிய தேசிய பரிசோதனை முகமை நடத்தியிருக்கக்கூடிய இந்த நீட் தேர்வு மிகப்பெரிய ஒரு அவமானமாக இந்த நாட்டிற்கு இருக்கின்றது. இந்த நீட் தேர்வு நிச்சயமாக திறமையான மாணவர்களை அடையாளம் காணாது என்பதற்கு இந்த ஆள்மாறாட்ட காட்சிகள் ஒரு சாட்சிகளாக இருக்கின்றது. இவையெல்லாம் வெளிவந்த உண்மைகள், வெளிவராத உண்மைகள் இன்னும் எத்தனையோ இருக்கின்றன. அவையும் வெளிவரும். சிபிசிஐடி இதை முழுமையாக வெளிக்கொண்டு வரும் என்று நம்புகின்றோம். உடனடியாக தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டில் நீட் தேர்வு அடிப்படையில் மருத்துவ சேர்க்கை நடக்காது, முன்பு போல் ப்ளஸ் டூ தேர்வில் பெறக்கூடிய மதிப்பெண்களுடைய அடிப்படையிலே தான் நாங்கள் மருத்துவ சேர்க்கையை நடத்துவோம் என்று அறிவிக்க வேண்டும் என்பதுதான் தமிழக மக்களினுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. சட்டத்தின் முன்னால் அனைவரும் சமம், இதுதான் நம்முடைய நாட்டினுடைய எந்த ஒரு ஜனநாயக நாட்டினுடைய பண்பாடாக இருக்கின்றது. பேனர் வழக்கில் பிரதமரும் சீன பிரதமரும் பங்கு கொள்கிறார்கள் என்பதற்காக வேண்டி அவர்களுக்கு மட்டும் வரவேற்பு பேனர் வைக்கலாம் என்ற நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு ஒரு ஏமாற்றம் அளிக்கக்கூடிய ஒன்றாக அமைந்திருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட மதத்தினுடைய நீதி போதனை வகுப்பை மட்டும் சேர்ப்பது வந்து ஒரு மதசார்பற்ற நாட்டுக்கு அழகல்ல. நீதி போதனை வகுப்புகள் சேர்க்கப்பட வேண்டுமென்றால் இந்தியாவில் உள்ள இந்து மதம், இஸ்லாமிய மதம், கிறிஸ்தவ மதம், சீக்கிய மதம், பௌத்த மதம், சமண மதம் இவற்றினுடைய போதனைகளும் ஒன்று சேர்ந்து பாடநூல்களில் சேர்த்திருந்தால் அதை வரவேற்கலாம். ஆனால் இது ஒரு சார்பாக எடுக்கப்பட்ட முடிவு, இது வந்து மதசார்பற்ற நாட்டுக்கு ஒரு சரியான முடிவாக அண்ணா பல்கலைக்கழகம் பகவத்கீதையை பாடநூலில் வகுப்பில் சேர்த்ததை ஏற்றுக்கொள்ள முடியாது.